தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ, எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம மறக்காம பாருங்க. குறிப்பா பெண்கள் ஆண்கள் எல்லாருமே பார்க்கலாம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாக்குறீங்களா? பொதுவாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்றது ஆண்களுக்கும் வரும் பெண்களுக்கும் வரும். இதில் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட்டாக போகும்போது நம்மளோட ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாமே கருப்பாயிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஃபுல்லாக அவங்களோட பட்டெல்லாம் வந்து கருப்பாக இருக்கும். இது வந்து ஆண்களுக்கும் இருக்கும் பெண்களுக்கும் இருக்கும். லேடிஸ்க்கு இதில் என்ன ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்னா அவங்களோட அந்த மூணு நாட்களில் வந்து அவங்க அந்த பேடெல்லாம் வைக்கும் போது இன்னும் அந்த ரப்பாய் ரப்பாய் அந்த ப்ரைவேட் பார்ட் அந்த தைஸ் எல்லாம் இன்னும் கருப்பாயிடும். ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய கருப்புகள் ப்ளஸ் இந்த ப்ரைவேட் பார்ட்டில் இருக்க அந்த கருப்புகளுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்றதை சூப்பராக இன்னைக்கு நமக்கு டிப்ஸ் கொடுக்க வந்திருக்காங்க கைனகாலஜிஸ்ட் டாக்டர் பிரியா கண்ணப்பன் மேம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம் டீனா. தமிழ்மண் நேயர்களுக்கும் வணக்கம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். முதல்ல வந்து நம்ம யோசிக்க வேண்டியது, இது வந்து நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸ் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் இது அக்கான்தோசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மேற்பார்வைக்கு பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் கிடைக்கும். மக்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா செயின் மார்க்ஸ், நீங்கள் பார்லருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா நான் பெரிய செயின் போட்டுட்டேன், அதனால் எனக்கு செயின் மார்க் இருக்குது, இது நல்லா தேய்ச்சி உட்காந்து பண்ணுங்கள், நல்லா ப்ளீச்சை போடுங்க, ஃபேஷியலை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எல்லா மக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா செயின் பெருசாக போட்டால் மட்டும்தான் அது வந்து செயின் மார்க்ஸ் வருது அப்படின்னு. அது வந்து ஆக்சுவலி மெடிக்கலாக ஒரு வியாதி, அக்கான்தோசஸ் நைக்ரிகன்ஸ். இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பெரிய டெக்னிக்கல் டேர்ம்லாம் கிடையாது. அதாவது என்னென்னா இந்த மக்களுக்கு சுகர் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு, இவ்வளோதான். ஸோ இவங்களுக்கு சுகர் வரத்துக்கான ஹை ரிஸ்க் மக்கள். ஸோ இது வந்து வெளியில் தெரிகிற இடங்களான இங்கேயும் இருக்கலாம், இல்லைன்னா பிரஸ்ட்டுக்கு கீழே உள்ள அந்த இடம், அதாவது காற்றோட்டம் இல்லாத மற்ற எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வரலாம். ரெண்டு தொடை ஜாயின் பண்ணுற இடம், அதுக்கப்புறம் வந்து உங்களோட வெஜினல் ஏரியா, ஆர் சில டைம்ஸ் வந்து மோஷன் போகிற இடங்கள், அங்கே எல்லாமே வந்து இது டார்க்காக இருக்கலாம். இது வந்து ஏன் காரணம் அப்படின்றது முதல் நான் சொன்ன மாதிரி சுகர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வியாதிகள் வரும். இதை தடுக்கிறது எப்படி, ஆர் இது வந்துருச்சுன்னா போயிடும், கண்டிப்பா போகும். ஆனா இதுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ க்ரீம் அங்கே கொண்டு போய் போடுறது இம்பார்ட்டண்ட் கிடையாது, உங்களோட டயட்டும் எக்ஸசைஸையும் மாடிஃபை பண்ணுறது இம்பார்ட்டண்ட். உடனே எல்லோரும் சொல்லுவாங்க கழுத்து கீழே கம்மியாக இருக்குது, கருப்பாக இருக்குது, நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டு என்ன டயட்னு சொல்கிறீங்களே, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இது வந்து அதனால தான் வருது. இது ஒரு சைடு எஃபெக்ட் ஆஃப் யுவர் டயட், உங்கள் லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன். ஸோ ஹெல்த்தியாக ஒரு டயட் வேணும். தட் இஸ் மோர் பழங்கள் சாப்பிட்றது, காய்கறிகள் சாப்பிட்றது, இன்னொன்று ஃபைபர் அதிகமாக எடுத்துக்கிறது, சிறுதானிய வகைகள் நிறைய எடுத்துக்கிறது, கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்ணுறது. இன்னொன்று மோஸ்ட் காமன் டவுட் கார்போஹைட்ரேட் சொன்னோடனே நான் ரைஸே சாப்பிட்றது இல்லை டாக்டர், ஒன்லி சப்பாத்தி தான் பெருமையாக வரும், சப்பாத்தி. ஆனால் சப்பாத்தியும் கார்போஹைட்ரேட்டு தான், அது வீட்டு ரைஸுக்கும் வீட்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, ரெண்டுமே ஈக்குவல் கல்ப்ரிட். நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்ணும் அப்படின்னா மல்டிகிரெயின் ஆட்டாவில் பண்ண சப்பாத்தி சாப்பிட்டா அது ஹெல்தி, மற்றபடி நார்மல் வீட் சப்பாத்தி இஸ் அன்ஹெல்தி. இன்னொன்று கொடுமை, நிறைய பேர் மைதாவில் சப்பாத்தி சாப்பிட்டுட்டு நாங்கள் சப்பாத்தி சாப்பிட்டோம் அப்படின்ற லெவலுக்கு சொல்கிறது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம ஹெல்தின்னு சொல்லக்கூடாது. ஸோ கார்போஹைட்ரேட் டயட் குறைச்சிட்டு ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிட்டுட்டு வெஜிடபிள் நிறையா சாப்பிட்டுட்டு அண்ட் எக்ஸசைஸ் நிறையா பண்ணாலே உங்களுக்கு இந்த ப்ரைவேட் பார்ட்ஸோடது போயிடும். ஸோ தட் இஸ் ஒன். செகண்ட், நீங்கள் கேட்ட மாதிரி உராயிறதுனால வருது. ஸோ உராயிறது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து தொடைப்பாகங்கள் உராயும் போது தான், ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். ஆமாம். ஸோ சிம்பிள், ஸோ தொடையோட சைஸை குறைக்கணும். ஸோ தொடை, அதுவும் இன்னொன்று எல்லாரும் வந்து மக்கள் இமேஜின் பண்ணுறது என்னென்னா பார்ட் ரிடக்ஷன். நம்ம ஜிம்லேயே நம்ம போய் கேட்டோன்னே எல்லோரும் கேட்பாங்க எனக்கு வந்து வெறும் தொப்பை மட்டும்தான் பெருசாக இருக்குது, அதை மட்டும் குறைச்சி கொடுத்துருங்க, மீதி எல்லாம் நான் ஓகே அப்படின்னு. மீதி எல்லாமே பெருசாக இருந்தால் தான் தொப்பை பெருசாகும், புரியுதுங்களா? ஸோ இட்ஸ் நாட் தட் ஒரு பார்ட் மட்டும் பெருசாகாது, அண்ட் பார்ட் ரிடக்ஷன் வந்து வில் நெவர் ஒர்க். ஸோ நீங்கள் தொடை எனக்கு பெருசாக இருக்குது, நான் தொடையை மட்டும் சைஸ் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வேலைக்காகாது. முழுசாகவே உங்கள் உடம்பு முழுக்க குறைஞ்சாதான் தொடை ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ அதுக்கான எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ மெயினாக வந்து இன்னொரு தையில் வந்து உங்களுக்கு சதை அதிகமாக இருக்கும் போது தொடை ரொம்ப உறையும். ஈவன் சில பேருக்கு பாத்தீங்கன்னா மேம், நான் பாத்திருக்கேன் ஸ்லீவ்லெஸ் போடணும்னு ஆசைப்படுவாங்க, பட் அவங்களால ஸ்லீவ்லெஸ் போட முடியாது, ஏன்னா ஆக்சிலால அவ்வளவு கருப்பா இருக்கும், அவ்வளவு ஒரு கருப்பு மேம். நானே பாத்திருக்கேன் நிறைய லேடிஸ்க்கு ஏன் அந்த மாதிரி ஆகுது. சி, ஒன்னு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்னு. செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா டியோட்ரண்ட் மிஸ்யூஸ். நிறைய டியோட்ரண்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கருப்பாக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அண்ட் வேக்ஸ் பண்ண பிறகு யுவர் ஸ்கின் பிகம்ஸ் லிட்டில் சென்சிட்டிவ். அந்த இடத்துல போய் ஒரு அலர்ஜி வர மாதிரி ஒரு ரியாக்ஷனை போட்டு ஒரு டியோட்ரண்ட் அனுப்புறீங்க அப்படின்னா உடனே அலர்ஜி அதோட ரியாக்ஷனோட சேர்த்து மொத்தமாகவே கருப்பாகிறது. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் எல்லா இடமும் இந்த மாதிரி க்ரீசஸ் ஃபுல்லாக கருப்பாகும்.
ஸோ இன்னொரு சைட்லேருந்து நீங்கள் உடம்ப ஹெல்த்தி ஆக்குனீங்கனாலே உங்களோட இந்த கருப்புகள் எல்லாமே குறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக ஸ்லீவ்லெஸ் முன்னாடி மாதிரி இல்லைங்க. முன்னாடிலாம் அப்படின்னா ஒல்லியாக இருக்கவங்க மட்டும் தான் ஸ்லீவ்லெஸ் போடுவாங்க, அண்ட் குண்டா இருக்கவங்க போடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படிதான் நம்ம சொல்றோம். சில பேருக்கு பிடிக்கிறது இல்லை, என்ன இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தோன்றதுனால மக்களுக்கே கஷ்டமா இருக்கு. அண்ட் ஒரு தடவை வி ஹேட் அ காமன் டிஸ்கஷன், ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இதே மாதிரி ஒரு டாக் வந்துச்சு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, மெலியிற வரைக்கும் வேலை வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கிளவி ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்லீவ்லெஸ்ஸே போட முடியாது. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு நான் போடுறேன். எனக்கு இப்போ வந்து ஐ வில் டெல் அதே தான் எல்லாருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஜஸ்ட் கோ அஹெட் அண்ட் வேர் இட். மற்றவங்க கமெண்ட் பண்ணுவாங்க, மற்றவங்க போட சொல்கிறாங்க, அவங்க நம்மளை எப்பயுமே நான் சொல்கிறேன் பாருங்களேன், ட்ரெஸ் அப் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு நீங்கள் அழகாக தோன்றுறீங்க, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, யூஆர் ஹாப்பி, குட் எனஃப், ட்ரெஸ் பண்ணுங்க. இல்லை மற்றவங்களோட காம்ப்ளிமெண்ட் வரத்துக்காக மட்டும்தான் நான் ட்ரெஸ் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்கே பண்ண முடியாது. கரெக்ட் மேம். அண்ட் இப்போ எவ்வளோ இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஹேர் ரிமூவிங் க்ரீம்ஸ் எல்லாம் வந்துருச்சு, பட் ஒரு சில பெண்கள் வந்து பண்ணுற தவறு பார்த்தீங்கன்னா தே ஆர் யூசிங் ரேசர்ஸ். இப்போ வந்து பிரைவேட் பார்ட்ல வந்து ஷேவ் பண்றாங்க, ஷேவ் பண்ணா கூட அந்த பிளேட் எல்லாம் பட்ட அந்த இடம் ரொம்ப சென்சிட்டிவ் இல்லையா மேம்? ட்ரூ. அதுல அந்த அதனால கூட வந்து கருப்பாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, பிளேட் பட்டா? இருக்கு இருக்கு. அண்ட் ஆக்சுவலி ஹேர் ரிமூவர் க்ரீம்ஸே உங்களுக்கு கருப்பாக்கலாம். ஸோ ஏன்னா நிறைய க்ரீம்ஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க, லைக் இன்னும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் அதை போட்ட உடனே அப்படியே அந்த ஹீரோயின்ஸ் மாதிரியே வெள்ளை வெள்ளையர்னு ஆயிடுவீங்க, அப்படி ஒரு ஒயிட்னிங் ஃபேக்டரோட ஹேர் ரிமூவர் க்ரீம்ஸ் வருதுன்றாங்க. பட் ஸ்டில் எல்லா ரிமூவர் க்ரீம்ஸுமே கருப்பாக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரைவேட் பார்ட்ஸில் த பெஸ்ட் வே டு ரிமூவ் யுவர் ஹேர் இஸ் ஒன்லி ட்ரிம்மிங். ட்ரிம்மிங் பெஸ்ட், ட்ரிம்மிங் மட்டும்தான் பண்ணணும். யூ ஷுட் நாட் ஃபுல்லி ஷேவ் நார் டூ பிக்கினி வேக்ஸ். பிக்கினி வேக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தி கம்பேக் வித் இன்ஃபெக்ஷன்ஸ். எவ்வளோ சேஃபாக பண்ணாலுமே அதில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்துடும். அண்ட் அந்த இடத்துல முடியோட முடியை சுற்றி இருக்கிற இடத்துல இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். ஸோ பிக்கினி ஏரியாவே சென்சிட்டிவ், அதில் போய் வேக்ஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் அ வெரி அட்வைசபிள் திங். சில பேருக்கு பழகி இருக்கும், பட் என்ன கேட்டால் ட்ரிம்மிங் இஸ் குட் எனஃப். ட்ரிம் பண்ணி பெரிய பெருசாக ஹேரை வச்சுக்காமல் ஓரளவுக்கு கரெக்டாக ட்ரிம் பண்ணியிருந்தாலே போதும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா தே யூஸ் டர்மரிக், மஞ்சள், கஸ்தூரி மஞ்சளாக இருக்கட்டும் இல்லை சாதாரண மஞ்சளாக இருக்கட்டும், வீக்லி ஒன்ஸ் நான் மஞ்சள் போட்டு அந்த இடத்துல அலம்பிக்கிறேன், அப்போ வந்து அந்த கருப்பு குறைய வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து மேம்? ஒன்று வந்து ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து மேபி ரிஸ்கியர். ஒன்று வந்து அலர்ஜி வரும், ஓகேவா? அண்ட் இன்னொன்று பியூர் மஞ்சள் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லைங்க, எல்லாத்துலேயுமே ஓரளவு கலப்படங்கள் இருக்கும். இன்னொன்று அந்த இடத்துல சென்சிட்டிவ் ஏரியாஸில் எப்போ போட்டாலுமே அலர்ஜி உடனே ப்ரெசென்ட் ஆகிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபேஸில் போடுறீங்க, கையில் போடுறீங்க, அது வரைக்கும் ஓகே, கை காலங்களில் போடுறது. பட் ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்து போடுறது இட்ஸ் ஆல்வேஸ் ரிஸ்கி, சம்டைம்ஸ் ரொம்ப எரியும். ஐ ஹவ் சீன் பேஷண்ட்ஸ் ஹூ கம் பேக்கு, ஏதோ போட்டுட்டோம் எரியறது அப்படின்னு. ஸோ அப்போ வி ட்ரீட் தம் சரி, ஏதாவது ஒரு ஹைப்போ அலர்ஜிக் க்ரீம் கொடுத்து ஸ்டீராய்டு கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ பட் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் போடாமல் இருக்கிறது நல்லது. வாட் அபவுட் திஸ் பியூர் கோகனட் ஆயில் ஆர் ஆலிவ் ஆயில் மேம்? மே நாட் சேஞ்ச் கலர், இல்லை அந்த கலருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. யூ கேன் அப்ளை தம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோகோனட் ஆயில் இஸ் அ பெஸ்ட் ஹீலர். எனி திங், என்ன அடிபட்டிருக்கு, என்ன கீரல், என்ன பிரச்சனைனாலும் கோகோனட் ஆயில் இஸ் அ பெஸ்ட் ஹீலர். ஸோ அது நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆக்சுவலி இட் வில் நாட் காஸ் எனி ப்ராப்ளம், ஒன்று. அதே மாதிரி த அதர் ஹீலர்ஸ் விச் யூ ஹேவ் நேச்சுரலி பார்த்தீங்கன்னா கீ அண்ட் பட்டர். ஈவன் உங்களோட வாய் புண்ணு, உதடோட புண்ணு, ஆர் வேறு ஏதாவது பிரச்சனைனாலும் யூ கேன் அப்ளை தீஸ் திங்ஸ், தே ஒர்க் ரியலி ஒண்டர்ஸ். அதே மாதிரி டயபர் ரேஷஸ் கூட தீஸ் திங்ஸ் ஒர்க். ஒன்லி திங், எறும்பு கடிக்காமல் பார்த்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ நம்மளை மாதிரி, இப்போ சாதாரண இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் சொல்கிறத விட உங்களை மாதிரி வந்து நல்ல ஹைஃபை டாக்டர்ஸ் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு 50% ஆஃப் த விமன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அது ஒரு பெட்டர்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா? அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட் மேம், இப்போ சில பேர் வந்து நல்ல ஒரு காட்ஜஸ் லுக்கோடு இருப்பாங்க, நல்ல ஈவன் டோன் இருக்கும், பட் வேறு வழி இல்லை, அகெயின் வென் தே கோ டு த ப்ரைவேட் பார்ட் கருப்பாக இருக்கும். அது எதுனால மேம்? சி, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யுவர் வெயிட் டெஃபினெட்லி ஹேஸ் அ ரோல், கண்டிப்பாக. லைக் ரொம்ப குண்டாக இருக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து காற்றோட்டமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து டேன் ஆகும். செகண்ட் திங் வந்து பார்த்தோன்னா உங்களோட அண்டர் கார்மெண்ட்ஸு, ஒரு லைக் இன்னும் ஒரு டைட் நைலான் அண்டர்வேஸு அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா தென் டெஃபினெட்லி இட் வில் பி தேர். மூணாவது இந்த கால் உரையிறது, சம் பீப்புள் வேர் ஆல் தீஸ் லைக் நைலான் கைண்ட் ஆஃப் பேண்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஃபார் ஒர்க் அவுட், அகெயின் தட் வில் ரியலி காஸ் லாட் ஆஃப் இரிட்டேஷன்.
ஏன்னா அந்த பக்கம் உள்ள ஸ்கின்னே லிட்டில் சென்சிட்டிவ் ஸ்கின்னு அதில் வந்து டைட் தட் இஸ் வந்து இப்போல்லாம் லெக்கிங்ஸ் ஜெக்கிங்ஸ் லைக் ஜீன்ஸ் விச் கம்ஸ் அஸ் லெக்கிங்ஸ் அண்ட் அதை வந்து மார்னிங் போட்டாங்கன்னா ராத்திரி வரைக்கும் அதே போட்டிருக்காங்க அண்ட் சி ஏசி ரூமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இட்ஸ் பெட்டருங்க பட் லைக் யூனோ ஃபுல் ஃபுல்லாக ஓடி மார்க்கெட்டிங் லெவலில் ஒர்க் பண்ணுற வெயிலில் இருக்கிறவங்களுக்குமே அவ்வளோ டைட்டாக ஒன்று போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எரிய தான் செய்யும் அந்த இடம் அண்ட் கான்ஸ்டன்ட் இரிட்டேஷன் வந்துட்டு இருக்கும் போது கண்டிப்பாக கலர் சேஞ்சும் வந்துடும் ஸோ இட்ஸ் பெட்டர் இல்லை மேம் நைட் இப்போ நீங்கள் காத்தோட்டம் அப்படின்னு சொல்கிறீங்களே ஸோ இட்ஸ் பெட்டர் வென் தே கோ டு ஸ்லீப் தே கேன் ரிமூவ் தேர் பேண்டீஸ் இல்லையா எஸ் வெரி வெல் I also tell patients, like, you can at least wear a nightie. Mm. See, you need not, again, like, morning, and the leggings, jegging, put night to mandu pajamas, put or, like, tight underpants or tight pants, put it, thungradhuka. You can as well leave your parts free and sleep. Nothing has happened. Mm. Depends upon with how many people you stay in and other things. ப்ரைவசி இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணலாம் இப்போ ஃபாரனில் படுத்துக்கிற மாதிரி எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பிளெயின் ஷீட் மட்டும் போதிட்டு கூட படுக்கலாம் பட் ரூமில் ப்ரைவசி இல்லாத போது தென் யூ ஹாவ் டு வேர் த ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் மேம் எனி சம் குட் டயட் ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க டோன்ட் திங்க் ஸோ தட் க்ரீம் வில் ஒர்க் அவுட்னு சொன்னீங்க இல்லையா எனி பெஸ்ட் மெடிக்கல் ஏன்னா இந்த ட்ரெட்ரின் ஏதோ சொன்னாங்களே மேம் அந்த மாதிரி க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் பிளாக் போகுமா இல்லை ஏதாவது ஒரு நல்ல மெடிக்கேட்டட் க்ரீம் ஏதாவது இருக்கா அப்படின்னு இல்லை சி பேசிக்கலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆல் தீஸ் அண்டர் ஆர் லைக் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் திஸ் டார்க்கனிங் திங்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி மோஸ்ட் ஆஃப் அஸ் கிவ் ஆலிவ் ஆயில் இல்லைனா வந்து வி கிவ் ஈவன் விட்டமின் ஈஸ் ஸோ அது இருக்கிற மாதிரி அதர் லைக் யூனோ பயோ ஆயில் மாதிரி வி கிவ் தட் மே ஆர் மே நாட் ஒர்க் ஓகேங்களா தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் இன் காஸ்மெட்டாலஜி ஆல்சோ இதே தான் சி மோஸ்ட் ஆஃப் த ஃபேர்னஸ் க்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னா தே வில் ஹாவ் தீஸ் விட்டமின்ஸ் மல்டி விட்டமின்ஸ் அதில் வந்து இன்ஃபியூஸ்டாக இருக்கும் ஒன்று இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஹையர் அண்ட் போய் கொடுப்பாங்க சில ட்ரக்ஸு ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ஆல்வேஸ் ட்ரை டு லிவ் வித் வாட் யூ ஹாவ் தட் இஸ் வாட் ஐ ஃபீல் அண்ட் அன் அதர் திங் பார்த்தீங்கன்னா முன்னாடி தட் இஸ் ஒரு 50 வருஷமாக ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேர் அண்ட் லவ்லின்னு வந்த ஒரு பிராண்டே நவ் தி ஹவ் சேஞ்ச் இட் அஸ் க்ளோ அண்ட் லவ்லி ஸோ இட் யூ நீட் நாட் பி ஃபேர் டு பி பியூட்டிஃபுல் யூ ஜஸ்ட் ஹாவ் யுவர் ஸ்கின் டு க்ளோ அவ்வளோதான் ஸோ இஃப் யுவர் ஸ்கின் யூ வாண்ட் யுவர் ஸ்கின் டு க்ளோ அப்படின்னா யூ ஷுட் பிகம் ஹெல்தி ஃப்ரம் விதின் உள்ளிருந்து நீங்கள் ஹெல்தியாக எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக க்ளோ ஆகும் ஸோ உள்ளிருந்து ஹெல்த் இஸ் நத்திங் நோ ஷார்ட்கட்ஸ் நத்திங் வில் ஒர்க் இப்போ எப்படி நம்ம ஹீரோயின்ஸ் வந்து சொல்கிறாங்க க்ரீன் டீ குடி உள்ளேருந்து வந்து நான் ஹெல்த்தியாக இருக்கேன் வெளியில் ஸ்கின் க்ளோ ஆகும் ஆக்சுவலி உண்மை இட்ஸ் நாட் அபவுட் க்ரீன் டீ ஆடு இட்ஸ் அபவுட் இன்னர் ஹெல்த் விச் ஷோஸ் அவுட் சைடுன்றது கண்டிப்பாக உண்மை ஸோ இது வந்து 80% ஆஃப் யுவர் இன்னர் ஹெல்த் இஸ் டயட் 20% இஸ் எக்ஸசைஸ் ஸோ டயட் வந்து கார்ப்ஸ் கொஞ்சம் கம்மியாக மில்லட்ஸ் ஜாஸ்தி சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் கர்ட் சாலட் எக்ஸலண்ட்டு வாட்டர் இன்னொன்று வந்து ஹவு டு ஈட் அப்படின்றதுக்கே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன் தே சே ஈட் லைக் அ கிங் இன் த மார்னிங் ஈட் லைக் அ மிடில் மேன் இந்த ஆஃப்டர்நூன் ஈட் லைக் அ ப்ராப்பர் இந்த ஈவினிங் பங் அப்படின்னா என்னென்னா ஒரு பிச்சைக்கார மாதிரி ராத்திரியில் சாப்பிடு அப்படின்னா நம்ம ஊர் பிச்சைக்கார மாதிரி சாப்பிடவே கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஊர் பிச்சைக்காரன் ஒரு 10 வீட்டுக்கு போய் நிறைய வகை வகையாக அவன் சாதமெல்லாம் கலெக்ட் பண்ணி அவன் பெரிய தட்டில் நிறைய சாப்பிட்றான் ஸோ அது கிடையாது இது உண்மையாகவே சாப்பாடு கிடைக்காத ஒரு பிச்சைக்காரன் எப்படி சாப்பிடுவான் இத்தனை ஊண்டு ஒரு ரைஸ் வச்சுப்பான் மேபி கொஞ்சம் ஒரு சாலட் வச்சுப்பான் மேபி ஒரு சூப்பை குடிச்சிட்டு முடிச்சிடணும் ஸோ யுவர் டயட் ஷுட் பி வெரி லீனுன்றதுக்கு தான் இந்த சேயிங் சி வி ட்ரை டு மேனிப்புலேட் திங்ஸ் இந்த வே வி லைக் இட் நமக்கு பிடிச்ச மாதிரி சி பிச்சைக்காரன் இப்படி தானே சாப்பிட்றான் அப்படின்ற மாதிரி இருக்கு அண்ட் ஏர்லி டின்னர் இஸ் ஆக்சுவலி அ கீ டு லைஃப் லைக் அப்ராட்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தே ஹாவ் லைக் யூனோ 2 மீல்ஸ் அ டே விச் இஸ் சேம் ஆஸ் த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நம்ம சொல்ற மாதிரி அதாவது என்னன்னா காலையில் தே மிக்ஸ் அப் யுவர் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் தே ஹாவ் பிரன்ச் அண்ட் டின்னர் தே ஃபினிஷ் இட் பை 5:30 or 6 அவ்வளோதான் அதுக்கப்புறம் நைட்டு மிஞ்சு மிஞ்சு போனால் ஒரு கப் மில்க் சாப்பிடுவாங்க அண்ட் ஆக்சுவலி தே ஸ்லீப் ஏர்லி ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் தெம் வில் ஸ்லீப் பை 8 or 9 o'clock அண்ட் தேர் டே ஸ்டார்ட்ஸ் லிட்டில் ஏர்லி ஸோ நீங்கள் 9 o'clock தூங்குனீங்கன்னா காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிருவீங்க எப்படி இருந்தாலும் அதுக்கு மேலே தூங்க முடியாது ஸோ முழிப்பு வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் லைக் ஏர்லி டின்னர் இஸ் ஆக்சுவலி வெரி ஹெல்தி ஸோ லைட் அண்ட் ஏர்லி டின்னர் வில் பி அ வெரி குட் டிப் விச் ஐ கேன் கிவ் யூ ஃபார் அ பியூட்டிஃபுல் யூ அவ்வளோதான் ஆல்வேஸ் அக்செப்ட் யுவர் செல்ஃப் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் விச் ஐ வுட் லைக் டு டெல் த வியூவர்ஸ் ஆன் மை பிஹாஃப் இஸ் அக்செப்ட் யுவர் செல்ஃப் யூ நீட் நாட் பி ஃபேர் யூ நீட் நாட் பி தின் டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனி ஒன் யூ ஆர் யூனிக் ஜஸ்ட் லைக் யுவர் ஃபிங்கர் பிரிண்ட் யூ ஆர் வெரி யூனிக் ஸோ உங்களை மாதிரி நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க பட் யூ கேன் ஆல்வேஸ் மேக் அ பெட்டர் யூ நான் எப்படி என்ன விட பெட்டராக மாற முடியும் அப்படின்றது இட்ஸ் இன் யுவர் ஹேண்ட் ஸோ அண்ட் இன்னொன்று ஃபேட் டயட்ஸ் போகாதீங்க ஃபேட் டயட்ஸ் டோன்ட் ஒர்க் அட் ஆல்
ஆல் தீஸ் கீட்டோஸ் பாலியோஸ் அந்த மாதிரி டயட் இஸ் ஆக்சுவலி ஹார்ம்ஃபுல். அந்த மாதிரி பண்ணாமல் நார்மல் டயட்லேயே ஹெல்தியர் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுங்கள், குவான்டிட்டி கண்ட்ரோல் வச்சுக்கோங்க, கம்மியாக சாப்பிடுங்க, யூல் பி ஃபைன். தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் வீடியோ பை டாக்டர் பிரியா கண்ணப்பன் மேம். மேம் சொன்ன டிப்ஸை எல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் இட்ஸ் மீ டீனா சைனிங்.